إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب يسر ولا تعسر إني إلا الإصلاح ما استطعت ما توفيق إلا بالله عليه توكلت وإليه أنيب قال تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال تعالى في آية أخرى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال تعالى في آية أخرى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أيها الإخوان والأخوات أوصيكم وإياي أولا بتقوى الله வழிகாட்டிய வழிமுறை பிரகாரம் சிறப்பிக்க ஆரம்ப நாட்களில் முதலாவது ஜுமாவில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஜுல்ஹிஜ்ஜா மாதம் என்பது இந்த மாதங்களில் ஒன்று. எனவே இந்த மாதத்திற்கு தனி சிறப்பு இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதங்களில் நாம் செய்கின்ற நல்லறங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் தனித்துவமான நன்மை இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதத்தில் நாம் செய்கின்ற பாவம் அது ஏனைய மாதங்களில் செய்கின்ற பாவங்களை காட்டிலும் மிகவும் வெறுக்கத்தக்கது. காரணம் அல்லாஹ் தஆலாவை துல்ம் என்று அநியாயம் என்று சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய ஹுர்மாத்துகளை அல்லாஹ் புனிதப்படுத்தியிருக்கின்ற புனிதங்களை அதனுடைய அடையாளங்களை பேய்கொண்டு வாழ்வது என்பது ஒரு முஸ்லிமாக இருக்கிறது. எவர் அல்லாஹ்வின் அடையாள சின்னங்களை மகத்துவப்படுத்துவாரோ அதற்குரிய கண்ணியத்தை ஹுர்மாத்துகளை பேணி நடந்து வருவாரோ அது உள்ளங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற தக்குவாவின் வெளிப்பாடு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எப்போதும் நாம் நம்மை முத்தகி இறையச்சமுள்ளவன் நம்பிக்கையாளன் மூமின் என்றால் நாம் அடையாளப்படுத்திக் கொண்டிருப்போம். அப்படி நாம் நம்மை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கோம் என்று சொன்னால் அதை காட்டிலும் நம்மிடத்தில் அதற்கான அடையாளங்களாக பிரதிபலிக்க வேண்டிய விஷயத்தை அல்லாஹ்வு தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வின் ஹுர்மாத்துகளை பேணிக் கொண்டு வாழ வேண்டும். அல்லாஹ் புனிதப்படுத்தியிருக்கின்ற இடங்களுக்கு அதற்குரிய புனிதத்தை கொடுக்க வேண்டும். அல்லாஹ் புனிதப்படுத்தியிருக்கின்ற காலங்களுக்கு அதற்குரிய புனிதத்தை கொடுக்க வேண்டும். இப்படி அல்லாஹ் புனிதப்படுத்தியிருக்கின்ற காலங்களையும் நேரங்களையும் இடங்களையும் யார் அதற்குரிய ஹுர்மாத்துகளை அதற்குரிய கணியங்களை பேணி வாழ்வார்களோ அவர்கள்தான் உள்ளத்தில் இறைச்சத்தை கொடுக்கின்றவர்கள் என்று அல்லாஹ்வு தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். அதன் அடிப்படையில் இந்த புனிதமிக்க மாதத்தில்
நாம் ஆரம்ப நாட்களை கடந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதத்தின் சிறப்பை குறித்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற போது நமக்கு ஏராளமான சிறப்புகளை சொன்னார்கள். அதில் ஒன்று மா மின் அய்யாமின் அல்லாஹு ஸாஃபி ஃபீஹின் அர்ப்பிலல்லாஹி ஹாதிஹில் அய்யாம், இந்த பத்து நாட்களில் செய்கின்ற நல்லறங்களுக்கு நல்லறங்கள் அல்லாஹ்விற்கு எந்த அளவுக்கு பிடித்தமானது என்று சொன்னால், ஏனைய நாட்களில் செய்கின்ற எல்லா அமல்களை காட்டிலும் இந்த நாட்களில் செய்கின்ற நல்லறங்கள் அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்தமானது. எல்லா நாட்களில் செய்கின்ற அமல்களுக்கும் அல்லாஹ்விடத்தில் கூலி இருந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட அதிலும் ஒருபடி மேலான உபரியான கூலி எங்கே கிடைக்கிறது என்று கேட்டால், இந்த புண்ணியமிக்க புனிதமிக்க நாட்களில் செய்கின்ற போது அதற்கு இருந்து கொண்டிருக்கிறது என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். போன வெள்ளிக்கிழமை நாம் தொழுதோம், போன வெள்ளிக்கிழமை நாம் இபாதத்துகளை செய்தோம், அதை காட்டிலும் இந்த வெள்ளிக்கிழமை நாம் செய்கின்ற இபாதத்துகளுக்கு அல்லாஹ்விடத்தில் அதிகமான நன்மை இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று இந்த வார நாட்கள், போன வாரத்தில் நாம் அமல் செய்திருப்போம், கடந்த மாதத்தில் செய்த அமல்களை காட்டிலும் இந்த மாதத்தில் செய்கின்ற அமல்களுக்கு அல்லாஹ்விடத்தில் அதிகமான கூலி இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று கடந்த மாதத்திற்கு முந்தைய மாதம் அந்த மாதத்தில் செய்த அமல்களை காட்டிலும் கடந்த மாதத்தில் செய்த அமல்களுக்கு அல்லாஹ்விடத்தில் அதிகமான நன்மை இருந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? அல்லாஹ் புனிதம் என்று அறிவித்திருக்கின்ற மாதங்களை இப்போது நாம் கடந்து கொண்டிருக்கிறோம். துல்காதா மாதமாக இருக்கட்டும், துல்ஹிஜ்ஜா மாதமாக இருக்கட்டும், அடுத்து வரக்கூடிய ஹர்ரம் மாதமாக இருக்கட்டும், இந்த மூன்று மாதங்களும் இஸ்லாமிய மார்க்கத்தில் புனித மாதங்கள் என்று அல்லாஹ்வால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்ற மாதங்கள். புனிதமில்லாத நாட்களில் செய்கின்ற அமல்களை காட்டிலும் புனிதமிக்க நாட்கள் செய்கின்ற அமல்களுக்கு அல்லாஹ்விடத்திலே அதிகமான நன்மை இருந்து கொண்டிருக்கிறது. அதிலும் கூட இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய பத்து நாட்களில் புனிதமிக்க மாதங்களில் செய்கின்ற அமல்களை காட்டிலும் கூடுதலான நன்மை இருந்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அப்படியானால் நம்முடைய ஏழைய நாட்களை போன்று இந்த மாதத்தையும் இந்த மாதத்தின் இந்த சிறப்பு மிக்க பத்து நாட்களையும் நாம் கழிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. இருந்தோமே ஆனால் நம்மை விட மிகப்பெரிய நஷ்டவாளிகள் யாரும் இருக்க மாட்டார். ஏனென்றால் நம்மில் பலரும் வியாபாரம் செய்கின்ற வியாபாரிகளாக இருக்கிறார்கள். நமக்கு தெரியும், ஒவ்வொரு வியாபாரத்திற்கும் ஒரு சீசன் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வியாபாரத்தை அந்த சீசனில் நடத்தினால் மட்டும்தான் நமக்கான லாபத்தை நாம் ஈட்ட முடியும். நாம் போட்டிருக்கின்ற முதலீடு நமக்கு முறையாக திரும்ப வந்து சேரும். அதே போன்று நாம் அதன் மூலமாக நல்லதொரு லாபத்தை பார்த்துவிட முடியும். வியாபாரத்திற்கான அந்த சீசன் முடிந்துவிட்டால் அதே வியாபாரம் செய்கிறோம், ஆனால் நம்மால் என்ன செய்ய முடியல, அதிகமாக சம்பாதிக்க முடியவில்லை, லாபம் ஈட்ட முடியவில்லை. அதுபோன்றுதான் அமல்கள் விஷயத்தில் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், நமக்கு அந்த அமல்களின் ஆர்வத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி, ஆர்வத்தோடு அந்த அமல்களின் பக்கம் நாம் முன்னேறி வருவதற்காக வேண்டி, அதை செய்வதற்கென்று சிறப்பிற்குரிய காலங்களையும் இடங்களையும் அல்லாஹ் நிர்ணயித்து தந்திருக்கிறான். அந்த இடங்களையும் காலத்தையும் நாம் பயன்படுத்திக்கிறோம் என்று சொன்னால் அது நம்முடைய ஈமானின் இறையச்சத்தின் வெளிப்பாடு என்பதை அல்லாஹ் நமக்கு புகழ்ந்துரைத்து சொல்லுகிறான். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நாட்களை காட்டிலும் இந்த நாட்களில் செய்கின்ற அமல்கள் தான் அல்லாஹ்விடத்தில் ஆக சிறந்தது என்று கேட்டு சொல்லுகிற போது சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் ஆச்சரியமாக கேட்கிறார்கள், வலல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அல்லாஹ்வின் பாதையில் செய்கின்ற ஜிஹாதை காட்டிலுமா இந்த நாட்களில் நாம் செய்கின்ற அமல்கள் அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்தமானதாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் சஹாபாக்கள் ஜிஹாது செய்யக்கூடியவர்களாக இருந்தார். தங்களுடைய பொருளாதாரத்தால், தங்களுடைய உடல்களால், தங்களுடைய நாவுகளால், இப்படி மொத்தமாக அவர்களால் இயன்ற எல்லா ஜிஹாதுகளையும் தங்கள் வாழ்க்கையிலே கடைபிடித்து வாழக்கூடியவர்களாக சஹாபாக்கள் இருந்தார்கள். அந்த சஹாபாக்களிடத்தில் தான் ரசூல் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, நீங்கள் செய்கின்ற எல்லா அமல்களை காட்டிலும் அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்தமான அமல்கள் இந்த நாட்களில் செய்கின்ற அமல்கள். அந்த நாட்களில் ஜிஹாத் செய்யக்கூடாது. எந்த நாட்களில்? இந்த நாட்களில். எந்த நாளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பித்து சொன்னார்களோ, அந்த தில்ஹிஜ்ஜாவுடைய மாதம் இருக்கிறது அல்லவா, அது எப்படிப்பட்ட மாதம்?
போர் தடை செய்யப்பட்டிருக்கின்ற மாதம், அப்ப ஜிஹாது செய்ய முடியாது. அப்படி இருக்கிற போதுனால்தான் சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ஜிஹாதை விடவா இந்த நாதத்தில் நாட்களில் செய்கின்ற அமல்கள் அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்தமானது என்று கேட்கிற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பதில் சொல்கிறார்கள், வலல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ், ஆம் அல்லாஹ்வின் பாதையில் செய்கின்ற ஜிஹாதை காட்டிலும் இந்த நாட்களில் நீங்கள் செய்கின்ற அமல்கள் அல்லாஹ்விடத்தில் மகத்துவத்திற்குரியது, அதிக நன்மைக்குரியது, கூலிக்குரியது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், இல்லா ரஜுலன் கரஜ பினஃப்ஸிஹி வ மாலிஹி வலம் யர்ஜிஉ மின் தாலிக பிஷயின், ஆனால் ஜிஹாதுக்கு செல்லுகின்ற ஒரு மனிதனை தவிர அந்த மனிதர் என்ன செய்கிறான், தன்னுடைய பொருளாதாரத்தையும் தன்னுடைய உயிரையும் கொண்டு ஜிஹாதிற்கு அவன் செல்லுகிறான், ஆனால் அங்கிருந்து அவன் என்ன சில திரும்பி வரவில்லை. அப்படியானால் ஜிஹாதிற்கு சென்று ஷஹீதாகிவிட்டான், அவர் மட்டும்தான் என்ன செய்கிறாங்க, இந்த தில்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்களில் செய்கின்ற அமலை காட்டிலும் கூடுதலான நன்மைக்குரியவர். அத்தனை பாவங்களும் மன்னிக்கப்படும், எல்லா பாவங்களும் என்ன செய்யப்படும், அவருடைய உடலின் இரத்தத்துடைய பூமியில் படுவதற்கு முன்பாகவே மன்னிக்கப்பட்டு அவருக்கு சொர்க்கத்துக்குரிய இடம் உறுதி செய்யப்படும். அதனால் அவருடைய தரஜா வேற. அப்போ அதே நேரத்தில் ஜிஹாதில் கலந்து கொள்ளுகின்றவர்கள் இருக்கிறார்கள்வா, காயப்படுவார்கள், வெட்டுப்படுவார்கள், நிறைய சிரமங்களுக்கு ஆளாவார்கள், அதையெல்லாம் சென்று திரும்பி வந்துகிற விடுகிறார்கள் சொன்னால் அவருக்கு கூட எந்த அளவுக்கு நன்மை இல்லை, இந்த 10 நாட்களில் அமல் செய்கின்ற மனிதனுக்கு கிடைப்பதை போன்ற நன்மை இல்லை என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். அப்படியானால் நாம் இந்த நாட்களை எப்படி பார்க்க வேண்டும், நமக்கு அளிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு மகத்தான பாக்கியமாக வாய்ப்பாக இதை பார்க்க வேண்டும். இது போன்ற நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில் திரும்ப திரும்ப வராதா என்று நாம் பேசினோம், அந்த நாட்களுக்காக வேண்டி ஏங்கிக் கொண்டிருக்க வேண்டும். அந்த அளவிற்கு சிறப்பு மிக்க நாட்கள். எனவேதான் அல்லாஹு தஆலா இந்த நாளின் சிறப்பை உணர்த்துவதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் செய்கிறான், சத்தியம் செய்கிறான், ஃபஜரின் மீது சத்தியமாக அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்லுகிறான். நாம ஒரு விஷயத்தை சொல்லுகிற போது அதனுடைய மதிப்பை உணர்த்துவதற்காண்டி அந்த செய்தி நம்பகத்தன்மைக்காண்டித்தான் சத்தியம் செய்வோம். அல்லாஹ் எதற்காண்டி சத்தியம் செய்கிறான், அந்த செய்தி எந்த அளவுக்கு மகத்துவம் மிக்கது, எந்த அளவுக்கு அதில் அளப்பரிய நன்மை இருந்து கொண்டிருக்கிறது, எந்த அளவுக்கு அதை தவறவிடக்கூடாத ஒரு வாய்ப்பு என்பதை உணர்த்துவதற்காண்டித்தான் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய படைப்புகள் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறான். அதன் அடிப்படையில் தான் அல்லாஹ் சொல்லுகிறான் மீது சத்தியமாக, பத்து இரவுகள் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த 10 இரவுகள் எது, தில்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்கள், துல்ஹஜ் மாதத்துடைய இந்த பிறை, நேற்று ஆரம்பமான இந்த பிறை, அடுத்து யோமுன் நஹர் என்று சொல்லக்கூடிய 10வது நாள், அது வரைக்கும் இருந்து கொண்டிருக்கின்ற அந்த நாளைத்தான் அல்லாஹ் எடுத்துகிறான் இந்த வசனத்தில் சத்தியமிட்டு சொல்லுகிறான் என்று இப்னு அப்பாஸ் அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொன்னார்கள். அந்த விளக்கத்தை பதிவு செய்து இந்த செய்தி மிக சரியானது, ஏனென்றால் பெரும்பான்மை முஃபஸ்ஸிர்கள் குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் இதைத்தான் இதற்கு விளக்கமாக சொல்லியிருக்கிறார்கள். அங்கீகாரபூர்வமான ஒரு விளக்கம் மலையாளி நஷர் என்று சொன்னால் தில்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்கள். ஏன் அந்த உத்தரா இந்த நாட்களை கொண்டு சத்தியம் செய்கிறார், அந்த அளவிற்கு அல்லாவிடத்தில் மகத்துவமிக்க நாட்கள் இது. இமாம் இபின் அஸ்கலாம் என்பவர்கள் சொல்கிறார்கள், இந்த நாட்களுக்கு இவ்வளவு சிறப்பு இருப்பதற்குரிய காரணம் என்ன தெரியுமா, இபாதத்துகள் அனைத்தும் உம்மஹாத்துல் இபாதா, அத்தனை இபாதத்துகளும் தலையான இபாதத்துகள் அனைத்துமே ஒன்று சேர்கின்ற நாட்கள் தான் இந்த நாட்கள். ஏனைய வருடத்தின் ஏழை நாட்களை நாம் என்ன செய்ய முடியாது, எல்லா இபாதத்தையும் ஒரு சேர செய்ய முடியாது, ஒரே காலத்தில் செய்ய முடியாது. ஒருவர் தொழுகிறார் 5 நேரம் தினந்தோறும் அவர் தொழுகிறார், தொழுகை அவருக்கு கடமை, தொழுதாக வேண்டும். இப்போ தொழுகை என்கிற இபாதத்தை மட்டும் அவர் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார். ஒருவர் கடமையான நோன்பை நோக்க வேண்டும், எப்போது நோக்க வேண்டும், ரமலான் வந்தால் மட்டும்தான் நோக்க முடியும். ரமலான் வருகிற போதுதான் நோன்பு கடமையாகும். இப்போ ரமலானில் அவர் நோன்பு நோக்கிறார், தொழுகவும் செய்கிறார். அதே போன்று ஒருவர் ஜக்காத்து கொடுக்கிறார், ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவரிடத்தில் அதற்கான பொருளாதாரம் இருக்க வேண்டும். அதே போன்று அந்த பொருளாதாரம் தன்னுடைய கைக்கு வந்து ஒருவரிடம் பூர்த்தியாக வேண்டும், அப்போதுதான் அவர் என்ன செய்யாரு, ஜக்காத்தை கொடுப்பார்.
ரமலானுடைய ரமலானில் வந்து விட்டால் அப்ப என்ன செய்யற அவரு? தொழுகிறான், நோன்பு வைக்கிறான், ஜக்காத் கொடுக்கிறான். ரமலான்ல வரல அப்படின்னு சொன்ன அவருடைய ஹவுல் என்பது, வருடக்கணக்கு என்பது, ரமலானில் வராவிட்டால் அவர் ஜக்காத்தும் கொடுக்க முடியாது. இப்படி இந்த இபாதத்துகளை நாம் என்ன செய்யறோம்? அந்தந்த காலத்தில் செய்கிறோம். ஆனால் ஹஜ்ஜை அவரால் செய்யவே முடியாது. இது வரைக்கும் ஹஜ்ஜுடைய காலம் வருகிற வரைக்கும் எப்படிப்பட்டது? இந்த காலத்தில் ஒருவர் தொழுகலாம், நோன்பு வைக்கலாம், ஜக்காத் கொடுக்கலாம், சதக்கா செய்யலாம், மிகப்பெரிய பொருளாதார செலவு, உடல் உழைப்பு எல்லாவற்றையும் செலவு செய்து அல்லாஹ்விற்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்துக் கொண்ட நிலையிலே அவர் இபாதத்தை நிறைவேற்றி செல்கிறார். ஹஜ் என்கிற கடமையை நிறைவேற்றுவதற்காக அவர் செல்கிறார். எனவே இந்த நாட்களில் தான் இபாதா, எல்லா இபாதத்துகளும் தலையான அனைத்து இபாதத்திலும் ஒன்று சேர்ந்திருக்கிறது. ஹஜ்ஜுடைய காலத்தில் நோன்பு நோக்க வேண்டும். இப்படி எல்லா இபாதத்தும் ஒரே நேரத்தில் சேர்ந்திருக்கிற காரணத்தினால்தான் இந்த இபாதத் இந்த நாட்கள் அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்தமானது, சிறந்ததாக இருந்து கொண்டிருக்கிறது என்று இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி விளக்கம் சொன்னார்கள். அதன் அடிப்படையில் இந்த நாட்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம், கடந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வு தஆலா அல் குர்ஆனுடைய ஆகச்சிறிய சூராவாக இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு அத்தியாயம், மூன்றே வசனங்களை கொண்டிருக்கின்ற அத்தியாயம், இன்ன ஆத்தைனாக்கல் கௌசர், நபியே அளவில்லா நன்மைகளை நாம் உங்களுக்கு வழங்கி இருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லாஹ் அளித்திருக்கின்ற அறுப்புடைகளுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் மனிதனுக்கு அவனுக்கு வழங்கி இருக்கின்ற அறுப்புடைகளை நினைவுபடுத்துகிறது. அல்லாஹ் எதற்காக நினைவுபடுத்தி சொல்கிறான்? அந்த அறுப்புடைகளுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அப்ப அந்த விதத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இன்ன அத்தைனாக்கல் கௌசர், நபியே உங்களுக்கு நாம் கௌசரை வழங்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்? எனவே நீங்கள் உம்முடைய ரப்பிற்காண்டி தொழுகையை நிறைவேற்றுங்கள். இங்கே அல்லாஹ் தஆலா தொழுகை என்று சொல்வது எல்லா நாட்களையும் தொழுகின்ற தொழுகையும் அதில் அடங்கும். அதை காட்டிலும் யௌமுன் நஹர் என்று சொல்லக்கூடிய தில்ஹிஜ்ஜாவுடைய தொழுகை இருக்கு இல்லையா, ஈது தொழுகை, அந்த தொழுகை குறித்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதற்கு என்ன ஆதாரம்? அடுத்தது அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஃபஸல்லி லிரப்பிக்க வன்ஹர், உம்முடைய ரப்பிற்காண்டி நீங்கள் தொழுங்கள், அறுத்து பலியிடவும் செய்யுங்கள். அப்ப இங்கே அல்லாஹ் தஆலா தொழுகையோடு சம்பந்தப்படுத்தி சொல்கிறான், குர்பானியோடு உதுஹியத்தோடு தொடர்பு படுத்தி அல்லாஹ் சொல்கிறான். வெறுமனே அல்லாஹ் தொழுகை என்று எப்படி ஏனைய வசனங்களை சொல்லி காட்டுவானோ, அகீமுஸ் ஸலாவ வஅது ஸக்கா, தொழுகை நிலைநாட்டுங்கள், ஜக்காத் கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்வானோ, அது போன்று அல்லாஹ் சொல்லவில்லை. மாறா அல்லாஹ் என்ன சொல்கிறான் இந்த இடத்துல? ஃபஸல்லி லிரப்பிக்க வன்ஹர், உம்முடைய ரப்பிற்காக நீங்கள் தொழுங்கள், அறுத்து பலியிடவும் செய்யுங்கள், குர்பானி கொடுங்கள், உதுஹியாகி அறுத்துக் கொடுங்கள். அப்ப துல்ஹிஜ்ஜாவுடைய இந்த நாட்களில் தொழுகின்ற தொழுகை, அதாவது அதிலே யௌமுன் நஹர் என்று சொல்லக்கூடிய பத்தாவது நாளில் தொழுகின்ற ஈதுடைய தொழுகையை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். அதோடு அறுத்து பலியிட வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகிறான். அந்த அளவுக்கு இந்த நாட்கள் இபாதத்தால் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு நாட்கள். இந்த நாட்களை நாம் எப்படி கடந்து செல்கிறோம்? ஏனைய நாட்கள் போன்றுதான் நமக்கு இந்த நாட்கள் இருந்து கொண்டிருக்கிறது. ஹஜ்ஜிற்கு சென்றவர்கள் வேண்டுமானால் என்ன செய்யலாம்? ஹரமிற்கு சென்று விட்டோம், அல்லாஹ்வுடைய புனித பூமிக்கு வந்து விட்டோம், அல்லாஹ்வுடைய ஆலயத்தை தரிசித்து விட்டோம், அல்லாஹ் அங்கே நமக்கு சொல்லி இருக்கின்ற அடையாள சின்னங்களை கண்டுகளிக்கிறோம், அந்த இடங்களுக்கு சென்றதனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகத்தை நினைவு கூறுகிறோம், அல்லாஹ்வின் மார்க்கத்துடைய கடமைகளை உணர்ந்து அங்கே பேணுதலாக இருந்து வாழுகிறோம் என்பதாக இருப்பார்கள். ஆனால் வெளியில் உள்ளவர்கள் நாம் எப்படி இருக்கிறாங்க? அவங்களுக்கு ஹஜ்ஜுடைய காலகட்டம் ஒரே கொண்டுதான். துல்ஹஜ் மாதமும், துல்காதா மாதமும், மஹர்ரம் மாதமும், அதற்கடுத்து சஃபர் மாதமும், எல்லாமே சவா சவா, எல்லாமே ஒரே மாதிரி தான். அப்படி கழிப்பதற்காக வேண்டி உள்ள நாட்கள் அல்ல இது என்பதை நாம் உணர வேண்டும். அல்லாஹ் இது போன்ற நாட்களை காலங்களை நமக்கு எதற்காக வேண்டி வழங்கி இருக்கிறான் என்று சொன்னால், இந்த நாட்களை கொண்டு நாம் நம்மை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ் அவருடைய அறுப்புடைகளை நமக்கு நினைவுறுவதற்காக வேண்டி, அதே போன்று அல்லாஹ் நமக்கு அளித்திருக்கின்ற அறுப்புடைகளுக்கு அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். எனவேதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாட்கள் வந்து விட்டால் இதிலே செய்ய வேண்டிய அமல்களாக என்ன செய்றாங்க நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மா மின் அய்யாமின்,
அலமு இன்தல்லாஹி வலா அஹப்பு இலைஹி அமலு ஃபிஹின் மின் ஹாதில் அய்யாம் அல் அஷரு. அல்லாஹ்விடத்திலே அமல்கள் ஆகச் சிறந்தது, அதே போன்று அல்லாஹ்விற்கு அமல் செய்வதற்கு மிகவும் பிடித்தமான நாட்கள். ரெண்டு விஷயத்தை சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்விடத்தில் அமல்களுக்கு மிகவும் பொருத்தமான காலம், அமல் அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்தமான காலம் என்று சொன்னால் இந்த பத்து நாட்கள் செய்கின்ற அமல்கள் என்று சொல்லிவிட்டு ஃபக்ஸிரு ஃபிஹின்ன மின தஹ்லீலி. அந்த நாட்களில் நீங்கள் என்ன செய்யணும், அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள், திக்ர்களை சொல்லுங்கள். நாம் மறந்திருக்கிறோம், அன்றாடம் நாம் திக்ர் சொல்வதற்கு நமக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை, மறக்கிறோம் இல்லையா. படிக்கிறோம், பாடமா எல்லாத்தையும் படிச்சுட்டோம், மதரசாவில் மத்தபில் சொல்லிக் கொடுக்கப்பட்டு விட்டது, குழந்தைகளுக்கு நாமே உட்கார்ந்து சொல்லிக் கொடுக்கவும் செய்கிறோம். ஆனால் நம்ம அதை நடைமுறை வாழ்க்கையில் நம்ம பின்பற்றுகிறோமா என்று கேட்டால், தொழுது முடிந்து திக்ர் சொல்லக்கூடிய பழக்கம் இருந்தால் சரி, அது கூட துணையோடு முடிஞ்சிச்சு, வெளியே போனால் நமக்கு திக்ரெல்லாம் இல்லை, திக்ர் இல்லை ஃபிக்ர் தான் நிறைய இருக்கும். அப்படின்னா சிந்தனை, ஏதோ சிந்திச்சுட்டு இருப்போம், திக்ர் நமக்கு இல்லை, அப்படி ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்கிறது. அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், சிறப்பு மிக்க நாட்களை தந்து நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த நாட்களில் அதிகமாக திக்ர்களை செய்யுங்கள். அப்ப இந்த பத்து நாட்களில் நாம் திக்ரை பழகி கொடுக்கிறோம் என்று சொன்னால் அது நமக்கு பதினோராவது நாள் நம்முடைய ஞாபகத்திற்கு சாணாக வரும், நம்முடைய சிந்தனைக்கு அது நினைவூட்டலாக வரும். அந்த திக்ரை சொல்ல வேண்டும், லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த திக்ரை தான் நாம் என்ன செய்யணும், அதிகமாக சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். மரணிக்கின்ற போது அந்த திக்ரை சொல்லி மரணிக்கக்கூடிய வாய்ப்பை பெற வேண்டும். அதற்கு நாம் வாழுகின்ற போது அதை அதிகமாக சொல்லிக் கொண்டிருந்தால் மட்டும்தான் நம்முடைய நாவு அதற்கு வழங்கும். அப்படித்தானே, ஒன்றுக்கு நம்ம ஒரு விஷயத்தை நம்ம பழகிட்டோம் சொன்னால் அது நமக்கு இலகுவாக இருக்கும், நம்ம பழகாத விஷயம் நமக்கு கஷ்டமா இருக்கும். மரணிக்கிற போது நாம சொல்லுகின்ற வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் அடிக்கடி உச்சரிக்கின்ற வாழ்கின்ற போது அடிக்கடி உச்சரிக்கின்ற வார்த்தை அதுவாக இருக்க வேண்டும். நிறைய பேர் மரணத்தருவாய் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல வேண்டும் என்பதற்காக ஏங்குவார்கள், அவர்களால் சொல்ல முடியாது. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லிக் கொடுப்பாங்க, ஆனால் அவர்களால் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது, வாழ்க்கையில் அவர்கள் அதை இனி சில அதிகமாக பிராக்டிஸ் பண்ணவில்லை, அதை அவங்க பழகிக்கொள்ளவில்லை, அதனால் அந்த நேரத்தில் அவர்களுக்கு தடைபடுகிறது. நல்லா பாதுகாக்கிறோம். இப்போ நாம் அந்த திக்ரை அதிகமாக சொல்லுவதற்கு நம்மை பழக்கப்படுத்திக் கொள்வதற்குரிய ஒரு காலகட்டம். அடுத்ததாக சொல்லுகிறார்கள், வத் தக்பீர், அல்லாஹு அக்பர் என்கிற அந்த தக்பீரை அதிகமாக சொல்வது. இதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாக விட்டு தந்திருக்கின்ற விஷயம். அன்றாடம் நாம் என்ன செய்தோம், ஃபர்லான தொழுகைக்கு பின்னாடி தக்பீர்களை சொல்லுகிறோம், தஹ்லீல்களை சொல்லுகிறோம், சொல்ல வேண்டும். அப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்திருக்கிறாங்க. அதே போன்று நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பல இடங்களில் உயரமான இடங்களுக்கு ஏறி சொல்லுகிற போது தக்பீர் சொல்லுங்கள், அப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் அப்படித்தான் செயல்படுத்தி வாழ்ந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த தக்பீர்கள் எல்லாம் நமக்கு பாரமானதாக ஒன்றாக இருந்து கொண்டிருக்கு. அதே நேரத்தில் அர்த்தமில்லாத சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, மூட்டை தூக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க இல்லையா, அதே ஒன்று பாரமான சில சுமையான வேலைகள் செய்யக்கூடியவங்க இருப்பாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, திக்ரு சொல்லிட்டு செய்யலாம், தடை இருக்கா இல்லை, ஆனால் என்ன சொல்லுவாங்க, ஏதே இல்லை ஐ இல்லை சார் அப்படின்னு செய்வாங்க, ஏதாவது அர்த்தம் இல்லாத வார்த்தைகள் அது உற்சாகப்படுத்துவதற்காக வேண்டி சொல்வதாக நினைத்துக்கொண்டு அவங்க சொல்லுவாங்க, ஏதாவது சில வார்த்தைகள் சொல்லுவாங்க, அல்லது பாடல்களை சினிமா பாடல்களை முணுமுணுத்துக் கொண்டு என்ன செய்வாங்க, தம்முடைய அன்றாட காரியங்களை செய்யக்கூடியவர்கள் இருப்பார்கள். திக்ரை சொல்லி செய்யக்கூடியவர்கள் இருப்பாங்களா, இல்லாமல் ரஷ்ம ரப்புடைய ரப்பு கருணை புரிந்தவர்களை தவிர ரப்புடைய கருணைக்குரிய கருணைக்குரியவர்கள் அவர்கள் மட்டும்தான் அதை வளமையாக்கி கொண்டு அதை செய்து கொண்டிருப்பார்கள். அல்லாதவர்கள் பயனற்ற தேவையற்ற காரியங்களில் தான் தங்களுடைய நாவுகளை பயன்படுத்திக் கொண்டிருப்பார்கள். அதை நாம் நினைச்சோம், நம்முடைய வாழ்க்கையை மாற்றி எடுக்க வேண்டும். நாம் அல்லாஹ்வை அதிகம் திக்ர் செய்யக்கூடியவர்களா, அல்லாஹ்வை அதிகம் புகழக்கூடியவர்களா, அல்லாஹ்வை அதிகம் பெருமைப்படுத்தக்கூடியவர்களா இருக்க வேண்டும். ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை லட்சியம் என்ன, அவன் தன்னுடைய வாழ்வின் இறுதி வரையில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான் அல்லவா, வஅபுது ரப்பக ஹத்தா யாதீகல் யகீன், உறுதியான மரணம் உங்களுக்கு வருகின்ற வரை நீங்கள் உங்களுடைய ரப்பை இபாதத் செய்து கொண்டிருங்கள். சமீபத்திலே கூட இரண்டு சகோதரர்கள் பணியிடங்களிலே மரணித்தார்கள் இல்லையா, பணியிடத்தில்
வேலை செய்து கொண்டிருக்கிற போது அவர்களுக்கு விபத்து ஏற்பட்டு மரணித்தார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் இந்த திக்ர்களை சொல்லி அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், சுப்ஹானல்லாஹ், நினைச்சு பாருங்க அவர்களுக்குரிய அஜிர், அவருடைய கூலி என்ன எவ்வளவு பெரிதா இருக்கும். அந்த இடத்துல எண்ணில் அடங்காத கூலியை அவர்கள் பெறுவார்கள். ஈமானுடைய மரணத்தை அவர்கள் சந்திப்பார்கள். அதே போட்டுதான் நமக்கும், நாம் எந்த நேரத்தில் எந்த நிலையில் எப்போது மரணிக்கிறோம் என்று தெரியாது. அப்ப இதை நாம் வழமையாக்கி கொண்டு வாடுகிறோம் என்று சொன்னால், வாகனத்திலே செல்லுகிறோம், நடந்து செல்லுகிறோம், பணியிலே இருந்து கொண்டிருக்கிறோம், சுமைகளை சுமந்து கொண்டிருக்கிறோம், இப்படி எல்லா நேரத்திலும் நம்மால் என்ன செய்ய முடியும், இந்த திக்ர்களை சொல்லிக் கொண்டிருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு வழக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொண்டோம் என்றால், அதன் மூலம் நம்முடைய நாவு நமக்கு அதற்கு வழங்கி மரணிக்கின்ற தருவாயில் கலிமாவையும் திக்ரையும் சொல்லக்கூடியவர்களாவே மரணிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அதைத்தான் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வழிமுறை மூலமாக நமக்கு பயிற்றுவிக்கிறார்கள். அடுத்ததாக மூன்றாவது சொல்லுகிறார்கள், வத்தஹ்மீது, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வை அதிகமாக புகழ் பாடுவது. இப்ப இந்த நாட்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் இதுதான். அதே போன்று இந்த மாதத்தை பொறுத்தவரை, இந்த நாட்களை பொறுத்தவரை இதில் தான் அரஃபாவுடைய நாள் இருந்து கொண்டிருக்கிறது. அரஃபாவுடைய நாள் என்பது எப்படிப்பட்ட நாள்? இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற நாட்களில் ஆகச் சிறந்த ஒரு நாள் தான் அரஃபாவுடைய நாள். அதனால்தான் குஜ்ஜாஜிகள், ஹாஜிகளாக இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே அன்றைக்கு அரஃபா பெருவழியிலே உலகத்துடைய எல்லா விதமான இன்பங்களையும் மாசாபாசங்களையும் மறந்து அகில உலகத்தின் ரப்பாகி அல்லாவிற்கு முன்னால் தங்களுடைய எல்லா தேவைகளுக்காக வேண்டி அவர்கள் கையேந்தி நின்று கொண்டிருப்பார்கள். கண்ணீர் மலக்க ரப்பை நோக்கி அவர்கள் கரை இருகரம் ஏந்திக் கொண்டு தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நாள் அரஃபா பெருவழியின் அந்த நாள். அந்த நாளை பொறுத்தவரை அல்லாஹ்வின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் ஹஜ் அரஃபா, அரஃபா தான் ஹஜ் என்று சொன்னார்கள். ஒருவர் ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னார், அதனுடைய பிரதான ருக்குன்களில் ஒன்றாக அரஃபாவுடைய அந்த நாள் இருந்து கொண்டிருக்கிறது. இல்லாவிட்டால் அவருக்கு ஹஜ் நிறைவேறாது. அந்த அளவுக்கு சிறப்பிற்குரிய ஒரு அமலாக அல்லாஹ்வின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜே அரஃபா தான் என்று சொல்லி காட்டினார்கள். அப்ப அப்படிப்பட்ட அந்த அரஃபாவுடைய நாள் இந்த திலஹிஜ்ஜாவுடைய 10 நாட்களில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. அரஃபாவுடைய நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும்? அரஃபாவுடைய நாளுக்கு முந்தியும் பிந்தியும் இருந்து கொண்டிருக்கிற நாளில் தான் நாம் நினைச்சோம் தஹ்லீலு, தஹ்மீது, தக்பீர் ஆகிய திக்ர்களை அதிகமாக சொல்லிக் கொண்டிருப்பது. அரஃபாவுடைய நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும்? நோன்பு நோற்க வேண்டும். அல்லாஹ்வின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாளை என்ன செஞ்சாங்க? ஹாஜிகள் அல்லாதவர்களுக்கு நோன்புக்குரிய நாளாக சொன்னார்கள். ஹாஜிகளுக்கு நோன்பில்லை. ஹாஜிகளுக்கு ஏன் நோன்பில்லை? ஹாஜிகள் அங்கே இபாதத்தில் மூழ்கி கொண்டிருக்கின்ற ஒரு நாள். தொழுகை, திலாவத்துல் குர்ஆன், திக்ரு, இஸ்திஃபார், பாவ மன்னிப்பு தேடுதல் ஆகிய இபாதத்துகளை அதிகமாக செய்வதற்கு அவர்கள் படிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நாள் தான் அரஃபாவுடைய நாள். அப்ப அந்த நாளில் அவர்கள் என்ன செய்யக்கூடாது? நோம்பு என்கிற ஒரு இபாதத், நோம்பை பொறுத்தவரையில் நல்ல ஒரு சிறந்த ஒரு இபாதத், அதுல மாற்று கருத்து இல்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வு தஆலா இபாதத்துகளையே தன்னோடு இணைத்துக் கொண்ட அசௌமுனி வான அஜ்சிபி, என் நோம்பு எனக்குரியது, நானே அதற்கு கூலி வழங்குவேன் என்று சொன்ன ஒரு இபாதத்து நோம்பு மட்டும்தான். ஆனாலும் கூட அந்த நோம்பு என்பது ஒரு மனிதனை வருத்தக்கூடிய ஒரு இபாதத், அவளுக்கு சோர்வை உண்டாக்கக்கூடிய இபாதம். ஹாஜிகள் சோர்வடைந்து விடக்கூடாது, ஹாஜியர்கள் களைப்புற்று விடக்கூடாது. அதனால் அவர்களுக்கு அன்றைய தினத்திலே நோம்பில்லை. ஆனால் அதே நேரத்தில் உலகத்தில் இருக்கின்ற முஸ்லிம்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களுக்கான உதாரணத்தை சொன்னபோது என்ன சொன்னார்கள்? அல் முஸ்லிமு கல் முஸ்லிமி கஜஸதின் வாஹிதின், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு எப்படிப்பட்டவன்? ஒரே உடம்பை போன்றவன். அப்படின்னா நாம பல கூறுகளாக பிரிந்திருந்தால் எப்படி உடலுடைய பல பாகங்கள் என்று நாம ஒவ்வொன்றையும் தனித்தனி அடையாளப்படுத்துகிறோமோ, வலதுகை இடதுகை, வலதுகால் இடதுகால், வலதுகள் இடதுகள், இப்படி நினைச்சிரோம், ஒரே உடம்பிலே இத்தனை கூறுகளாக நாம பிரிக்கிறோமோ, அதுபோன்றுதான் முஸ்லிம்கள் என்பவர்கள் பல உறுப்புகளாக இருப்பதை போன்று அவர்கள் எல்லோரும் ஒரு உடலை சார்ந்தவர்களை போன்றவர்கள் என்று அல்லாஹ்வின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த ஒரு உணர்வை நாம் என்ன செய்கிறோம்? ஹஜ்ஜிலே கலந்து கொண்டிருக்கின்ற, அங்கே இபாதத் செய்கின்ற ஹாஜிகளுடைய அதே இபாதத்தின் உணர்வில் நாம் என்ன செய்கிறோம்? அந்த நாளில் அரஃபாவுடைய நோம்பு நோட்டிருக்கிறோம், நோம்பு நோட்டிருக்க வேண்டும். அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தாங்க? வழிகாட்டி இருக்கிறார்கள். அதனால தான் அந்த நோம்பின் சிறப்பை பற்றி சொல்லுகிற போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
صوم يوم عرفه احتسب على الله ان يكفر السنه التي قبله والسنه التي بعده அரபாவுடைய நோன்புடைய பலனாக அதன் மூலம் அதற்கு கிடைக்கின்ற நன்மையாக கூடியாக சென்ற ஒரு வருடத்தின் பாவங்களுக்கும் வரக்கூடிய ஒரு வருடத்தின் பாவங்களுக்கும் அது பரிகாரமாக அமைய வேண்டும் என்று நான் அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வைக்கிறேன் என்று சொன்னார்கள். அந்த அளவிற்கு அந்த நோன்பிற்கு சிறப்பெடுத்துக் கொண்டு எனவே நான் அரபாவுடைய நாளன்று நோன்பாளிகளாக இருக்க வேண்டும். அரபாவுடைய நாளை பொறுத்தவரையில் வருகின்ற வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமை தனித்து நோன்பு நோக்கக்கூடாது என்பது ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை. ஆனால் இது போன்ற சுன்னத்தான நோன்புகள் இருக்கு இல்லையா, அது வந்து அது வைக்கிறது தடையில்லை. ஏழைய நோன்புகள் நாம் என்ன செய்வோம், நஃபீலா ஒரு நோன்பு வைக்கிறோம் சொன்னா அந்த நோன்பு என்ன செய்யக்கூடாது, வெள்ளிக்கிழமை மட்டும் தேர்ந்தெடுத்து வைக்கக்கூடாது. அதை ரசூலுல்லாஹ் தடுத்து இருக்கிறாங்க. அரசாவுடைய நாள் வெள்ளிக்கிழமை வந்தால் தாராளமாக நோன்பு வைக்கலாம், அதற்கு தடையில்லை. அதை ரசூலுல்லாஹ் சில தடுக்கல. அந்த அரசாவுடைய நாள் வருகின்ற வெள்ளிக்கிழமை என்று நாம் நோன்பாளிகளாக இருக்க வேண்டும். இந்த பத்து நாட்களில் நாம் செய்கின்ற இபாதத்தில் இதுவும் பிரதானமான ஒரு இபாதத். எனவே அந்த நாளை நோன்பாளிகளாக நாம் கழிக்க வேண்டும். அதே போன்று இந்த நாட்களில் அல்லாஹ்விடத்தில் நாம் எழுசினோம் அதிகமாக பிரார்த்தனைகளை செய்ய வேண்டும். பிரார்த்தனை பொறுத்தவரையில் இரண்டு வகை, ஒன்று நம்முடைய தேவைக்காண்டி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்பது, இரண்டாவது நம்முடைய பாவங்களுக்காண்டி மன்னிப்பிற்காண்டி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடி வேண்டுவது. இந்த இரண்டும் இன்றைக்கு நமக்கு இன்றையமையாத அத்தியாவசியமான ஒன்று. ஏனென்றால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நாட்டில் இருந்து கொண்டிருக்கின்ற சூழல், நிலவுகின்ற சூழல் நாம் அனைவருமே அறிந்திருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் நேற்றையை விட நாட்கள் மோசமாகிக் கொண்டிருக்கின்ற, காலங்கள் மோசமாகிக் கொண்டிருக்கின்ற, சூழல்கள் மோசமாகிக் கொண்டிருக்கின்ற ஒரு காலச்சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த சமுதாயத்தினுடைய பாதுகாப்பை கருதி, இந்த சமுதாயத்தின் நலனை கருதி நாம் அல்லாவிடத்தில் சமுதாய நலனுக்காண்டி பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாவிடத்தில் அதற்கான வேண்டுகோளை நாம் வைக்க வேண்டும். அல்லாவிடத்தில் நாம் கையேந்தினால் மட்டும்தான் நம்முடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைக்கவே தவிர, கையேந்தாமல்லாம் இருந்தால் எந்த பிரச்சனையும் தீர்க்கப்படாது. அல்லாஹ் நாம் கையேந்துகிற போது நம் மீது அதிகமாக நேசம் கொள்ளக்கூடியவன், கருணை காட்டக்கூடியவன். அதனால்தான் அரபா பெருவெளியில் வந்திருக்கின்ற குஜ்ஜாஜ்களை அல்லாஹ் தஆலா மலக்கு இடத்திலே சுட்டிக்காட்டி விட்டு சொல்லுவான். அல்லாஹ் சொல்லுகிறான், உந்துரு இலா இபாதி, என்னுடைய அடியார்களை பாருங்கள். யார்கிட்ட அல்லாஹ் என்ன செய்யறான், மலக்கிட்ட பேசுறான். மலக்கு இடத்துல அல்லாஹ் தஆலா அரபாவில் வந்திருக்கின்ற அந்த ஹாஜிகளை சுட்டிக்காட்டி அல்லாஹ் பெருமை பேசுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்காட்டுகிறான். என்னுடைய அடியார்களை பாருங்கள், அவர்கள் பொழுதி படிந்தவர்களாக இருக்கிற வேண்டிக் கொண்டு இடத்திலே வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அதை பெருமையாக பார்க்கிற விஷயம். அப்படி இருக்கிற போது அந்த அல்லாஹ்விடத்திலே நாம் நினைச்சிடும், நாம் நம்முடைய தேவைகளுக்காக வேண்டி பிரார்த்திக்கக்கூடியவர்களாக கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கேட்காமல் நாம் இருக்கக்கூடாது. கேட்காமல் இருந்தால் நம்முடைய எந்த தேவையும் நிறைவேறாது. நாம் கேட்கிறோம் தனிப்பட்ட ஒவ்வொரு தேவையும். நம்முடைய பிரார்த்தனை எப்படி இருக்கு தெரியுமா, வைத்து வலி வந்துச்சுன்னா அப்போ அல்லாஹ் எனக்கு வைத்து வலி வந்துச்சு, அது சரியாயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு, தேவையில்லை துவா. அல்லது வேற ஏதாவது பிரச்சனையா, இந்த பிரச்சனை நம்மளை போட்டு நெருக்கும் போது என்ன செய்யுது அல்லாஹ் அப்படின்னு சொல்லி கையெழுந்துருது, அது முடிஞ்சிச்சா. எப்படி அல்லாஹ் முஸ்லிக்கின்களை பற்றி சொல்லி காட்டும் போது அவன் வந்து என்ன செய்யறான், வைதா ரகிபு ஃபில் ஃபுல்கி தஉல்லாஹ் முக்லிஸீன, அவன் கப்பலிலே பயணிக்கின்ற போது இஹ்லாஸான முறையில் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறான். அப்போ அவனுக்கு இணை தெய்வங்கள்லாம் கடுக்க தெரியாது. யார் மட்டும்தான் தெரியும், அல்லாஹ் மட்டும்தான் தெரியும். அல்லாஹ்கிட்ட கேட்குறான், என் ரட்சகா, என்னை படைத்தவனே, என் அகிலத்தின் இறைவனே, இப்படியெல்லாம் நினைச்சுவான். அவன் கேட்பான், வைதா ரஜ்ஜாஹு மினல் பர்ரி, அவன் அங்கேருந்து அல்லாஹ் கரவின் பக்கம் காப்பாற்றினான். அவன் அப்படியே மறந்துட்டு நினைச்சான், இது வரைக்கும் அல்லாஹ் அழைக்கவும் இல்லை பிரார்த்திக்கவும் இல்லை என்பது போன்று கடந்து விடுகிறான் என்று அல்லாஹ் யாரை பற்றி சொல்லி காட்டுகிறான், இணை வைப்பாளர்களை பற்றி சொல்லி காட்டுகிறான். இன்றைக்கு முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நம்முடைய நிலை என்ன, நாமும் ஒரு நெருக்கடி வருகிற போது மட்டும் பிரார்த்திக்கிறோம், அது இல்லாமல் இருந்தால் எனக்கு அல்லாஹ்வுக்கு எந்த தொடர்பும் இல்லை, தொடர்பு இல்லை, அப்படிப்பட்ட நிலையில் நாம் கடந்து செல்கிறோம். அப்படி அல்ல, நமக்கும் ரப்பிற்குமான பலமான ஒரு தொடர்பு என்ன தெரியுமா, துவா. நாம் அல்லாஹ்வுடைய அடிமை, அவன் நம்முடைய எஜமானன். இந்த உறவு, இந்த உறவிற்கான உறவு பாலம் தான் துவா என்பது. அதனால தான் அல்லாஹ் என்ன சொல்கிறான், என்னுடைய அடிமைகள் என்னை பற்றி உன்னிடத்தில் கேட்டால், அல்லாஹ் எப்படி சொல்லிக் கொடுக்கிறான் பாருங்க.
நபியே என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உன்னிடத்தில் கேட்டால் நீங்க என்ன சொல்லணும்? நான் அவங்களுக்கு சமீபமா இருக்கிறேன், என்ன அவங்க அழைத்து பிரார்த்தித்தால் அவனுடைய அழைப்பிற்கு நான் பதிலளிக்கிறேன், அழைச்சா பதிலளிப்பான். அந்த நம்பிக்கையோடு நாம் பேசணும். இந்த புண்ணியமிக்க புனிதமிக்க நாட்களில் நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனைகளை முன்வைக்க வேண்டும். நம்முடைய சுய தேவைகளுக்காண்டி, சமுதாயத்தின் நலன்களுக்காண்டி, இந்த உம்மத்தின் பாதுகாப்பிற்காண்டி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வதற்குரிய ஒரு காலகட்டம் இது. அதே போன்று அன்றாட வாழ்க்கையில் நாம் செய்து கொண்டிருக்கின்ற பாவங்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள், அதை நாம் குறைத்துக் கொண்டு அதிலிருந்து நாம் திருந்தி வாழ்ந்து அதை அந்த பாவங்களுக்காண்டி அநியாயங்களுக்காண்டி வருந்தி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவதற்குரிய ஒரு காலகட்டம். இவ்வளவு மகத்துவமிக்க காலங்களை நாம் கடந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலங்களை வீணடித்து விடக்கூடாது. வீணடித்தோமையானால் நம்மை விட மிகப்பெரிய நஷ்டவாளிகள் யாரும் இருக்க முடியாது. எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் அளித்திருக்கின்ற இந்த வாய்ப்பை நாம் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நமக்கு அல்லாஹ் புரிந்திருக்கின்ற இந்த நேமத்தை, அந்த நன்றிக்குரிய வகையிலே நாம் அதை பயன்படுத்தி அல்லாஹ்வுக்கு ஆற்ற வேண்டிய இபாதத்துகளை, கடமைகளை சரியாய் செய்து நம்மை சீர்திருத்தி வாழ்கின்ற நன்மக்களாக மாற வேண்டும். அல்லாஹ்வு தஆலா அதற்குரிய நல்லதொரு தௌஃபிக்கினை உங்களுக்கும் எனக்கும் வழங்கட்டும் என்று கூறி இந்த ஜுமாவுடைய முதலாவது உரையை நிறைவேற்றுகிறேன். அக்கூலி கௌலி ஹாதா, அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வலக்கும் வஅஸ்தக்ஃபிருல்லாஹு லிஸாயிரி முஸ்லிமீன். الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. نبغي الله ورب العالمين يا صفدر الله صفدر الله تايم مارل. بني دمي كا ذي الحجة ما دكتي نام كذا دوبن دكتورم. إن دنا كلي نام سيجي بندية أمرغل. إن دنا كلي نام يبدي باين بديتي كله بندية بندية كوري تنا مارين دول. أديه بندري إن دنا كلي الله ورب نيجوم بديت تمانا காரியங்களில் ஒன்றாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஹ்ராகுத் தம், பலி பிராணியை அறுப்பது. அது அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான அமல்களில் ஒன்று. எனவே யாருக்கெல்லாம் வசதி இருக்கிறோம், ஒரு ஆட்டை அறுப்பதற்கு, ஆட்டை அறுத்து குர்பானி கொடுப்பதற்கு சக்தி உள்ளவர்களாக நம்ம யாரெல்லாம் இருக்கிறார்களோ, அந்த சக்திக்குரிய அளவுகோல் என்ன? நிறைய பேர் ஜக்காத்து கொடுக்கறது தகுதி இருந்தால் தான் குர்பானி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது தகுதி. உங்களுடைய வாழ்வாதார தேவை நிறைவேறி நாம் நினைச்சிடும் வீடுகளில் குறிப்பிட்ட ஒரு தொகை, அதாவது ஒரு 15,000-12,000 கொடுத்த ஒரு ஆடு கிடைக்கும், அவ்வளோ தொகை நம்மகிட்ட எக்ஸஸாக இருந்துட்டு இருக்கு அப்படின்னா தாராளமாக நம்ம வந்துடுச்சிடலாம் குர்பானி கொடுப்பதற்கு தகுதி உடையவர்கள். ஆனால் நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், வீட்டில் திருமணம் நடக்கிறதா ஆடம்பரமாக ஜெகஜோரா நடத்துவாங்க, அல்லது வாரந்தோறும் ஹோட்டலுக்கு போகணுமா, இப்படி ஒரு ட்ரெண்ட் இருக்கு, ஃபேமிலியோட ஹோட்டலுக்கு போகணும் ஒரு நாளைக்கு வீக்லி ஒன்ஸ். அங்கே போனால் பில் என்ன? 2,000, 3,000, 4,000, அங்கே இஷ்டத்துக்கு தாம்தும், இதெல்லாம் என்னது தாம்தும் செலவுகள், அதெல்லாம் பண்ணிட்டு வருவாங்க. குர்பானி கொடுக்குறது கேட்டா இந்த அளவுக்குலாம் நம்மகிட்ட வசதி இல்லைப்பா, நமது இல்லை. அப்படி அப்படி பேசக்கூடியவர்கள் உண்மையிலே வசதி இல்லாதவர்களாக இருந்தால் குற்றம் இல்லை, அப்படி இல்லைன்னு சொன்னால் அல்லாஹ் அவங்கள அப்படி ஆக்கிடுவோம், அல்லாஹ் பாதுகாக்கும். இப்போ நமக்கு தேவை போக நம்மிடத்தில் ஒரு தொகை இருக்கிறது என்று சொன்னால், நாம் குறைந்தபட்சம் ஆட்டை அறுத்து அல்லாஹ்விற்காண்டி அதை குர்பானி கொடுக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸல்லி ரப்பிக்க வன்ஹர், அல்லாஹ் அதை கட்டளையாக தான் சொல்கிறான். அடுத்ததாக அடுத்ததாக மனுஷனும் ஆட்டை அறுத்து குர்பானி கொடுக்க முடியல, அப்போ அந்த நிலையில் நம்ம மனுஷனும் மாடு ஒட்டகம் போன்றவற்றில் நாம் கூட்டு சேரலாம். ஒரு மாடு அறுக்கிறதுக்கு என்ன செய்யலாம், 7 பேர் சேரலாம், 12,000, 13,000 நமக்கு ஒரு ஆட்டு கொடுத்து வாங்க முடியல. அப்போ அதில் பாதி காசு தான் என்னது, ஒரு மாட்டுடைய குர்பானியில் சேர் இல்லையா? ஒரு ஆட்டுக்கு கொடுக்குற தொகையில் பாதி பங்கு கொடுத்தா போது நம்ம நினைச்சலாம் ஷேர் சேர்ந்து கொள்ளலாம். அப்போ அதுதான் நம்மால் முடியும் என்று இருந்தால் நம்ம நினைச்சிடும் அதையாவது செய்ய வேண்டும். எதற்காக வேண்டி? இதெல்லாம் நமக்கு வழங்கி இருக்கின்ற அறுக்குடைகளுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதை செய்தார். அல்லாஹ் தனக்கு வழங்கிய அறுக்குடைகளுக்காக அவர் நன்றி செலுத்தினார். அதே அந்த வழிமுறை அல்லாஹ் உலக மக்கள் அனைவருக்கும் வழிமுறையாக விட்டு தந்திருக்கிறான். அந்த அடிப்படை நாம் சொல்றோம், அதை நினைவூட்டும் வண்ணமாக அந்த அமலை நாமும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்கள் என்கிற அடிப்படையில் செய்ய வேண்டும். எனவே குறைந்தபட்சம் நாம் நினைச்சலாம் ஒரு குர்பானி ஷேராவது சேரலாம், பங்கு சேரவாவது செய்யலாம். அதற்கு அடுத்தபடியா இந்த கரியை
நாம சாப்பிடலாம், அனுமதி இருக்கு. அல்லாஹ் தஆலா குலு மின்ஹா வஅத்இமுல் ஜாயியல் முஅத்தர், நீங்க சாப்பிடுங்க, பசித்து வரிய நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு உண்ண கொடுங்க நல்லா சொல்றோம். இப்ப நாம சாப்பிடுவது வருஷம் ஃபுல்லா சாப்பிட்டுதான் இருக்கிறோம். நம்ம வீட்டில் கறி இல்லாமல் சோறை இல்லை அப்படின்ற அளவுக்கு நிலைமை இருந்துட்டு, இப்போ நாம் என்ன செய்யலாம், வருடம் தோறும் கறியை உண்ணுகின்ற பழக்கமே இல்லாமல் அல்லது அதற்கான வசதி இல்லாமல் வாடுகின்ற மக்கள் இருக்கிறார், அவர்களை பார்த்து அதை நினைச்சிடும், குறைந்தது நம்முடைய அந்த கறி ஒரு ஷேராவது அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன் வர வேண்டும். அப்படி அதன் மூலம் நினைச்சிடும், இந்த இபாதத்துடைய தாற்பயத்தை நாம் உணர்ந்து அதை செயல்படுத்தி அல்லாவிடத்தில் அதற்கான மகத்தான கூலியை பெறுகின்ற, நன்மை பெறுகின்ற நன்மக்களாக மாற வேண்டும். அல்லாஹ் அதற்குரிய தௌஃபிக்கினை உங்களுக்கும் எனக்கும் வழங்கட்டும் என்று கூறி நிறைவேறுகிறேன்.